Welcome to TNPSC Understanding YouTube channel. எங்க சேனல்ல TNPSC மற்றும் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்றோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா லேப் அசிஸ்டன்ட் தேர்வுக்கு டாபிக் வைஸாக நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் ஃபைவ்ல என்விரான்மெண்டல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்புலேஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் இஷ்யூஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் கிரைசிஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசோன் லேயர் டிஃப்ளேஷன். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்லோட் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் கிரைசிஸ், அதாவது உலகளாவிய வெப்பம் உயர்வு. உலகளாவிய வெப்ப உயர்வுனா என்னன்னா பூமியினுடைய சராசரி வெப்ப அளவில் ஏற்படும் அதிகரிப்பை குறிக்கும். இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா தட்ப வெப்பநிலையில் மாறுதல்கள் என்ன பண்ணும், ஏற்படும். பூமியினுடைய வரலாற்றில் கடந்த 4.65 பில்லியன் ஆண்டுகளில் பூமியுடைய வெப்பம் பார்த்தீங்கன்னா பல முறை அதிகரித்துள்ளது. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய செயல்பாடுகளால் வெப்ப அளவு கிடுகிடுன உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உலகினுடைய தற்போதைய சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 59 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 15 டிகிரி செல்சியஸ். கடந்த 100 ஆண்டுகளில் சராசரி வெப்பம் பார்த்தீங்கன்னா 1 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரித்துள்ளது. அதாவது 2100 ஆண்டு வாக்கு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 2.5 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 10.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கும். இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்களான கடல் மட்ட அளவு உயர்வு, மழை பொழிவுகளில் மாற்றம், தாவரங்கள் விலங்குகள் மற்றும் மனிதர்களில் வெவ்வேறு வகையான தாக்க மாற்றங்கள் ஆகியவை ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது கண்ணாடி வீடு விளைவு. கண்ணாடி வீடு வாயுக்களும் கண்ணாடி வீடு விளைவும். இப்போ வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் சூரியனுடைய வெப்பத்தை உறிஞ்சி அப்படியே வைத்து கொள்வதால் பூமியினுடைய வெப்பநிலை உயர்கிறது. இதனை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ணாடி வீடு விளைவு. இதற்கு காரணமான வாயுக்கள் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வீடு வாயுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீராவி, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன் போன்றவை வெப்பத்தை உறிஞ்சி வைத்து கொள்ளும். இவ்வாயுக்கள் பார்த்தீங்கன்னா பூமி திருப்பி அனுப்பும் அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சி பின் பிரதிபலிக்கும். இவ்வாறு செய்வதன் மூலம் என்ன பாவம்னா இவ்வாய்கள் ஒரு கண்ணாடி வீட்டில் கண்ணாடிகள் எவ்வாறு வெப்பத்தை தக்க வைத்து கொள்கின்றனவோ அவ்வாறு என்ன பண்ணால் வெப்பத்தை தக்க வைத்து பூமியுடைய வெப்பத்தை என்ன பண்ணோம் கூட்டும். பொதுவாக பூமியில் உள்ள அனைத்து உயிரிகளின் வாழ்வும் இந்த கண்ணாடி வீடு விளைவை சார்ந்துள்ளது. இவ்விளைவு இல்லைன்னா பூமி குளிர்ந்து வட துருவத்திலிருந்து தென் துருவம் வரை பூமியை பனி கட்டிகள் என்ன பண்ணோம் மூடிவிடும். ஆகவே கண்ணாடி வீடு விளைவு பூமியின் வாழ்வுக்கு அவசியமே. ஆனால் கண்ணாடி வீடு விளைவு அதிகமானால் என்ன பண்ணால் வழக்கத்தை விட பூமி அதிகமாக வெப்பம் அடைய துவங்கும். சிறிதளவு வெப்பம் உயரக்கூட மனிதர்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்ணாடி வீடு வாய்க்கினுடைய வகைகள் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறத்தில் இயற்கையாகவோ அல்லது மனிதனின் செயல்பாடுகளாலோ கண்ணாடி வீடு வாய்க்கள் காணப்படுகின்றன. மிக அதிக அளவில் காணப்படும் கண்ணாடி வீடு வாய்ப்பு கார்பன் டை ஆக்சைடு ஆகும். எரிமலை வெடித்தல், விலங்குகளின் சுவாசித்தல், தாவரங்கள் போன்ற கரிமப் பொருட்களை எரித்தல் மற்றும் அவை மட்கி அழுகுதல் போன்ற காரணங்களால் கார்பன் டை ஆக்சைடு வெளிப்பட்டு
வாயு மண்டலத்தை அடைகிறது. பொதுவாக தாவரங்கள் வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலம் வாயு மண்டலத்துள்ள கார்பன் டை ஆக்சைடு பெருமளவு அகற்றப்படும். ஆனால் மனிதர்கள் தம் செயல்களால் வாயு மண்டல மிக அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகின்றனர். நிலக்கரி, பெட்ரோல் எரிபொருட்கள், திடக்கழிவுகள், வாகனங்களை ஓட்டுதல், மின்சாரம் தயாரித்தல், மரம் மற்றும் மரப்பொருட்கள் எரிப்பு போன்ற பல செயல்பாடுகளால் என்ன ஆகுனா கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா காடுகள் அழிக்கப்படுவதன் காரணமாக ஒளிச்சேர்க்கையின் மூலம் மரங்கள் உறிஞ்சு கொள்ளும் கார்பன் டை ஆக்சைடை அளவு பெரிதும் குறைந்தே விடுகிறது. வாயுமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு பார்த்தீங்கன்னா பூமியின் இயற்கையான முறைகள் மூலம் கார்பன் டை ஆக்சைடு அகற்றப்படும் வேகத்தை விட மனிதனுடைய செயல்களால் வாயுமண்டலத்தில் சேர்க்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு வந்து மிக மிக அதிகம். 1750 ஒரு மில்லியன் காற்று மூலக்கூறில் பிபிஎம் 281 ppm, அதாவது 281 ppm கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் காணப்பட்டன. ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா 368 ppm கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறுகள் உள்ளன. அதாவது 31% என்ன பண்ணியிருக்கு, அதிகரிச்சிருக்கு. மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடை விட 20 மடங்கு அதிகமாக வெப்பத்தை எடுத்துக்கொள்கிறது. இது நிலக்கரி, இயற்கை வாயு மற்றும் எண்ணெய் ஆகியவை உற்பத்தி செய்யப்படும் போதோ அல்லது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படும் போதோ வாயுமண்டலத்தில் வெளியேற்றப்படுகிறது. குப்பைகளில் காணப்படும் கரிம கழிவுகள் அழுகும் போதும் பசு மாடுகள் உணவுப் பொருட்களை செரிக்கும் போதும் மீத்தேனானது வெளியேற்றப்படுகிறது. 1750 பின் மீத்தேனின் அளவு இரட்டித்துள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட 300 மடங்கு அதிக வெப்பத்தை இது உறிஞ்சும். புதைவடிவ எரிபொருட்களை எரித்தல் மற்றும் பண்ணை மண்ணை உழுதல் போன்ற நிகழ்வுகள் மூலம் வாயு வெளியேற்றப்படுகிறது. இதன் அளவு பார்த்தீங்கன்னா 1750 17% அதிகரித்துள்ளது. அலுமினியத்தை உருக்கும் போது வெளிப்படும் பெர்ஃப்ளூரினேட் கூட்டுப் பொருட்கள், நுரைமெத்தைகள் தயாரிக்கும் போதும் உருவாகும் ஹைட்ரோ கார்பன்கள், குளிர்சாதன பெட்டிகள் பயன்படுத்தவும் குளிரூட்டும் பொருட்களான குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் போன்ற மற்ற வாயுக்களும் உலகளாவிய வெப்ப உயர்வுக்கு காரணமாகும். ட்ரைபுளோரோமி தைல் சல்பர் பென்டாபுளோரைட் என ஒரு புதிய வாயுவின் அளவு வந்து திடுக்கிடும் அளவிற்கு வாயுமண்டலத்தில் மிக அதிகமாக இருப்பது 2000 தான் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வாயு பார்த்தீங்கன்னா அரிதான ஒன்றாக இருந்தாலும் இது மற்ற கண்ணாடி வீடு வாயுக்களோட மிக அதிகமாக வெப்பத்தை உறிஞ்சுகிறது. இதில் கவலைப்படும்படியான செய்தி என்னென்னா பார்த்தீங்கன்னா எந்த வகை தொழிற்சாலையிலிருந்தோ இவ்வாயு வெளிப்படுது என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. உலகளாவிய வெப்ப உயர்வினால் ஏற்படும் விளைவுகள் பார்த்தீங்கன்னா கடல்கள் வெப்பம் அடைவதால் கடல் நீர் மட்டம் உயரும், உறைப்பணிகள் உருகி கடல் மட்டத்தை மேலும் உயர்த்தும். இதன் விளைவால் 21st century முடிவில் கடல் நீர் மட்டம் 9-88 cm வரை உயரலாம். நீர்மட்ட உயர்வினால் பல நாடுகளின் பல பகுதிகள் நீரில் மூழ்கலாம். சில இடங்களில் பருவ காலங்களின் அளவு மேலும் நீடிக்கலாம். வெப்பமான உலகம் பொதுவாக அதிக ஈரப்பதத்தை உண்டாக்கும். அதிக ஈரப்பதம் அதிக மழை பொழியும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புயல்கள் அதிக வலுப்பெற்றும் அடிக்கடியும் உண்டாகும். உலகின் சில பகுதிகள் ஏற்கனவே இருப்பதை விட அதிகமாக பாலைவனம் போல ஆகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல்வேறு சுழற்சி முறைகளில் காற்று தீவிரமாக வீசும், சூறாவளிகள் மிகவும் கடுமையாக வீசும், வானிலை முன்னதாகவே சரியாக கணிக்க முடியாமல் போகும், மேலும் பார்த்தீங்கன்னா தீவிரமாகும். தீங்குயிர் பூச்சிகளாலும் தாவர நோய்களாலும் பயிர்களும் என்ன பண்ணும், காடுகளும் என்ன பண்ணும், பாதிக்கப்படும். மாறிய சுற்றுச்சூழலுக்கு தம்மை தக்க வைத்து கொள்ள விலங்குகளும் தாவரங்களும் சிரமப்பட வேண்டியிருக்கும். விலங்குகள் துருவங்கள் நோக்கியும் உயர்ந்த இடங்களை நோக்கியும் இடம் பெயரும். சில வகை காடுகள் மறைந்து போகும். வெப்ப சுழற்சியால் அதிக எண்ணிக்கையில் மனிதர்கள் நோய்வாய்ப்படுவர் அல்லது இறந்து போவார்கள். மலேரியா, டெங்கு காய்ச்சல், மஞ்சள் காய்ச்சல், மூளைக்காய்ச்சல் போன்ற வெப்ப நாடுகள் காணப்படும் நோய்கள் உலகின் மற்ற பகுதிகளுக்கும் பரவும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகளாவிய வெப்ப உயர்வை கட்டுப்படுத்தும் முயற்சிகள்னு பார்த்தீங்கன்னா 1 கார்பன் டை ஆக்சைடையோ அல்லது கார்பன் பகுதியோ வேறு எங்காவது சேமித்து வைத்தல், இதற்கு கார்பன் தனிமைப்படுத்துதல் என்று பெயர். கண்ணாடி வீடு வாயுக்களின் உற்பத்தியை குறைத்தல் மற்றொரு வழியாகும். இப்போ கார்பன் தனிமைப்படுத்தல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான எளிய முறை மரங்களை பராமரித்தலும் புதிதாக மரங்களை தாவரங்களையும் வளர்ப்பதுதான். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஒளிச்சேர்க்கை மூலம் அதை உடைத்து
கார்பன் புது மரப்பகுதிகளை சேமிக்கினாகவே பெருமளவு காடுகள் வளர்க்கப்பட வேண்டும். கார்பன் டை ஆக்சைடை ஆழ்காலிலோ அல்லது எண்ணெய் கிணறுகளிலோ அல்லது சில நீர்நிலைகளிலோ நேரடியாக செலுத்தி அதிலிருந்து தப்பிக்க விடாமல் தனிமைப்படுத்தலாம். கண்ணாடி வீடு வாயுக்களை வெளியேற்றாத மாற்று எரிபொருட்களான அணுமின் சக்தி, சூரிய சக்தி, காற்றாலை சக்தி மற்றும் ஹைட்ரேஷன் எரிபொருள் செல்கள் போன்றவற்றை நம்ம பயன்படுத்துவதையும் தீவிரப்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓசோன் லேயர் டிப்ளிஷன், அதாவது ஓசோன் படலை பாதிப்பு. ஓசோன் என்பது ஆக்சிஜன் ஒரு வடிவம், O3. வாயு மண்டலத்தின் ஸ்டேட்டோஸ்பியரில் காணப்படும் ஓசோன் சூரியனிலிருந்து வெளியேறும் புற ஊதா கதிர்களை தடுத்து பூமியில் உள்ள உயிர்களை காக்கிறது. ஓசோன் ஒரு இயற்கையான சூரிய தடை. சூரியனிலிருந்து வெளியேறும் மின்காந்த பட்டையில் காணப்படும் புற ஊதா கதிர்கள் பெரும்பாலான உயிரினங்களுக்கு பெரும் தீங்கு விளைவிக்கும். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவை சேதப்படுத்துவதுதான். பூமிக்கு மேலே காணப்படும் ஸ்டேட்டோஸ்பியர் அடுக்கில் ஓசோன் அளவு பார்த்தீங்கன்னா 1% குறைந்தாலும் பூமியை அடையும் புற உதரின் அளவு மிகவும் அதிகரித்துவிடும். ஓசோன் இல்லை என்றால் பூமி வந்தடையும் புற உதரின் அளவு பார்த்தீங்கன்னா உயிர்கள் யாவும் அழிந்துவிடும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அனைத்து உலகம் தரைக்கு அடியிலோ அல்லது கடலுக்கு பதங்க வேண்டியே வரும். ஸ்டேட்டோஸ்பியரில் ஆக்சன் மீது சூரிய ஒளி செயல்பட்டு தொடர்ந்து சிதல் ஓசோன் உற்பத்தி ஆகிக்கொண்டே உள்ளது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இயற்கை நிகழ்வுகளால் ஓசோன் சிதைக்கப்படுகிறது. பொதுவாக ஓசோன் உருவாக்கப்படும் அளவும் சிதைக்கப்படும் அளவும் சமமாக இருப்பதால் வானவெளியில் ஓசோனின் மொத்த அளவு நிலையாக இருக்கும். ஆனால் தவறாக மனிதன் தற்காலிக செயல்பாடுகள் அனைத்தும் இயற்கை சமன்பாட்டை மாற்றிவிட்டன. குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் மற்றும் ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன் போன்ற உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் ஸ்டேட்டோஸ்பியரில் உள்ள ஓசோனை அது உற்பத்தியாகும் வேகத்தை விட அதிக வேகமாக சிதைத்து விடுகின்றன. ஓசோன் பொத்தல் பார்த்தீங்கன்னா ஓசோன் இழப்பு முதன்முதல அண்டார்டிகா பகுதிக்கு மேல் ஸ்டேட்டோஸ்பியர் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. வாயுமண்டலத்தில் ஓசோன் படலம் மிகவும் அடர்வு குறைந்து மெலிதாய் காணப்படும் பகுதி ஓசோன் பொத்தல். ஆனால் இது உண்மையிலே ஒரு பொத்தல் இல்லை. மற்ற இடங்களில் உள்ள ஓசோன் அடர்வை ஒப்பிடும்போது மிகவும் குறைந்து அடர்வற்றிருக்கும் நிலையாகும். துருவப்பகுதியிலிருந்து ஓசோன் குறைந்த காற்று மற்ற பகுதிகளுக்கெல்லாம் பரவுகிறது. மேலும் மற்ற இடங்களிலும் நேரடியான ஓசோன் இழப்பும் ஏற்படுகிறது. அண்டார்டிக் பகுதியில் ஓசோன் இழப்பிற்கு காரணம் பார்த்தீங்கன்னா வாயுமண்டலத்தில் உருவாகும் குளோரின் மற்றும் புரோமின் கூட்டுப் பொருள்களால் தான் ஓசோன் பொத்தல் ஏற்படுவதாக அறிவியல் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன. ஸ்டேட்டோஸ்பியரில் காணப்படும் மொத்த குளோரினும் பாதியளவு புரோமினும் மனிதனின் செயல்பாடுகளால் உருவாகின்றன. மேலும் மனித செயல்பாடுகளால் உண்டாகும் குளோரோஃப்ளோரோ கார்பன்களும் மேலே உள்ள ஸ்டேட்டோஸ்பியருக்கு செல்கின்றன. குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் அல்லது பிராண் வாயுக்கள், புரோமின் கூட்டுப்பொருள்கள் அல்லது ஹாலோன்கள், நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் மிதைத்தல் புரோமேட் ஆகிய பெரும்பாலும் காணப்படும் ஓசோன் குறைப்பு பொருட்கள். இப்பொருட்கள் குளிர்சாதன பெட்டிகள், பிரீசர்கள், நுரைப்பொருட்கள், தொழிற்சாலை கரைப்பான்கள், தீயணைப்பு கருவிகள் மற்றும் தீங்குயிர் கொல்லிகள் போன்றவற்றிலிருந்து ஏராளமாய் வெளியேற்றப்படுகின்றன. ஓசோன் இழப்பினால் ஏற்படும் விளைவு பார்த்தீங்கன்னா ஓசோன் படல இழப்பால் அதிக புற ஊதா கதிர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா புற ஊதா கதிர்கள் PUVP பூமியின் பரப்பை வந்தடைகின்றன. தாவரங்கள் ஏற்படும் விளைவு பார்த்தீங்கன்னா விளைச்சலை பாதித்து காடுகள் உற்பத்தியை பாதிக்கும். விலங்குகள் என்ன பாதிப்பு பண்ணால் மீன் குஞ்சுகளையும் சிறு விலங்குகளையும் பாதிக்கும். மனிதனுக்கு என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா தோல் நிறைமி புற்றுநோய்கள், சூரிய வெப்பத்தால் ஏற்படும் எரிதிமா, கண்பார்வை கோளாறுகள், கண் புரை நோய், நோய் தடை காப்பு பாதிப்பு போன்ற பல தாக்கங்களை ஏற்படுத்தும். ஓசோன் படல் இழப்பால் ஏற்படும் பொது விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஓசோன் இழப்பை தடுத்தல் HCFC குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் பதிலாக ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பன்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதிகமாக பயன்படுத்தப்பட்டால் இதுவும் ஓசோன் படலத்தை பாதிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரோ கார்பன்களை பயன்படுத்தலாம். பியூட்டேன், புரோப்பேன் போன்ற ஹைட்ரோ கார்பன்களை பயன்படுத்தலாம். ஆனால் இவை தீப்பற்றும் அபாயம் நச்சுத்தன்மையும் வாய்ந்தவை.
அமோனியாவை பயன்படுத்தலாம். எச்சரிக்கையுடன் கையாளப்பட வேண்டும். நீர் மற்றும் நீராவியை பயன்படுத்தலாம். ஓசோன் படல இழப்பிற்கு காரணமாக இருக்கும் பொருள்களின் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் வாயுமண்டல வெளியேற்றம் ஆகியவை குறைக்கப்பட வேண்டும். அது பார்த்தீங்கன்னா வேதிப்பொருட்களை மறுசுழற்சியில் ஈடுபடுத்த வேண்டும். குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் குளிர்சாதன பழுது பார்ப்பதில் வரைமுறைகளை ஏற்படுத்த வேண்டும். வெளியேற்றும் குளிரூட்டிகளை கைப்பற்றி மீண்டும் பயன்படுத்த வேண்டும். சூரிய கதிலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1980களின் துவக்கத்தில் அண்டார்டிகா பகுதிக்கு மேல் ஒரு பெரிய ஓசோன் பொத்தலை அறிவியலாளர்கள் கண்டுபிடித்தனர். இப்பகுதியில் ஓசோன் அளவு பார்த்தீங்கன்னா 30% குறைந்து காணப்பட்டது. இக்குறைவுக்கு காரணம் குளோரோஃப்ளோரோ கார்பன்கள் என சந்தேகப்பட்டது. பின் மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட வடப்பகுதிகளில் வடக்கு ஐரோப்பா, அமெரிக்கா இது போன்ற பொத்தல் கண்டறியப்பட்டது. 1987 மான்றியாலில் 34 நாடுகள் பங்கு கொண்ட மான்றியால் ஒப்பந்தம் 20th century இறுதியில் குளோரோஃப்ளோரோ கார்பன் பயன்பாட்டை 50% குறைப்பது என்ற உடன்பாட்டை ஏற்படுத்தியது. 1981 இருந்ததை விட 1991 ஓசோன் பொத்தல் 13 times பெரிதாகிவிட்டதாய் 1992 ஜப்பான் அறிவியலாளர்கள் அறிவித்தனர். 1990 லண்டனில் நடந்த மாநாட்டில் வளரும் நாடுகள் 2000 குளோரோ ஃப்ளோரோ கார்பன் பயன்பாட்டிற்கு 100% தடை விதிப்பதற்கு ஒத்துக்கொண்டன. 1991-92 ஸ்வீடனில் உள்ள ஐரோப்பிய ஆர்டிக் ஸ்ட்ரேட்டோஸ்பியர் ஓசோன் சோதனை நிலையம் 500 kg எடை கொண்ட 800 ஓசோனை ஆராயும் பொருட்களை 39 பலூன்களுக்குள் வைத்து ஸ்ட்ரேட்டோஸ்பியருக்கு அனுப்பியது. அவர்களது ஆய்வு ஓசோன் படலம் 15-20% குறைந்துள்ளது என்பதை தெரிவித்தது. செயலில் நிலையில் உள்ள குளிரும் அங்குள்ளது தெரிய வந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரை பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 5 என்விரான்மெண்டல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா குளோபல் வார்மிங் கிரீசஸ், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், ஓசோன் லேயர் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ், பயோஸ்பியர் அண்ட் ரிசர்வேஷன், கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இன்வால்வ்டு ஆகியவற்றை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.